எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து நாசக்கார கும்பல் டாக்டர் விஸ்வநாத பிள்ளை டாக்டர்னு சொன்னோடனே பெருசாக எதுவும் நினச்சிக்காதீங்க வெறும் சென்னை எல்லம்பி தான் ரொம்ப ரொம்பலாம் ஒன்றும் இல்லை ஒரு சென்ற ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக ஆந்திரா ஜில்லா வாசிகளிடையே யமன் பட்டியலை தயார்த்தி விட்டு ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் பணத்தெல்லாம் வாங்கிட்டு திருச்செந்தூர் ஜில்லா போர்டு ராஸ்தாவில் பாளையங்கோட்டைக்கு எட்டாவது கல்லில் இருக்கும் அழகி நம்பியாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து அமைதியாக குடியேறுறார் அழகிய நம்பியாபுரம் அப்படின்னு சொன்னோடனே இந்த திருநெல்வேலி மேப் எடுத்து இந்த இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி உங்கள் மூளை எல்லாம் வளர்க்காதீங்க அந்த மாதிரியெல்லாம் மேப்பில் அந்த ஊரை கண்டுபிடிக்க முடியாது அது போகட்டும் ஏறக்குறைய அதே சமயத்தில் குடிமகன் மருதப்பன் அவர் வந்து இலங்கை தோட்டத்தில் வந்து துரைகளுக்கு சவரம் பண்ணுறவரை ரொம்ப நாளாக இருந்து அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொழும்பு கோட்டை தெருவில் சலூன் வைக்கும் அதிர்ஷ்டம் வந்து அவருக்கு கிடச்சி அதில் ஒரு பத்து வருஷம் நல்ல லாபத்தை பார்த்து அங்கு கிடச்ச அந்த மருத்துவ புத்தகங்கள்லாம் இருக்குல்ல வாகட சாஸ்திரம் போகர் இருநூறு கோரகர் மூலிகை சிந்தாமணி இதெல்லாம் படித்து ஓரளவுக்கு பரிச்சயமாகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயர் தெரு மருதப்ப மருத்துவராகிட்டார் அவர் அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இதே அழகிய நம்பியாபுரத்தில் வந்து குடியேறுறாரு இந்த டாக்டரும் இந்த மருதப்பரும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் வந்து அந்த ஊரில் குடியேறுறாங்க இந்த இந்த ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு வந்து குடியேறினது வந்து ஒரு தற்செயலான ஒரு நிகழ்ச்சி தான் அதுக்கு பின்புல எதுவும் கிடையாது ஆனால் அழகிய நம்பியாபுரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் ஒரு மறைமுகமான மாறுதல் வந்து ஏற்பட்டது நம்ம ஸ்ரீ விஸ்வநாத பிள்ளை வந்து ஒரு சாதாரண வேளாள வகுப்பில் தான் பிறந்தார் வைத்திய தொழிலில் நல்ல லாபம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாலிப காலத்தில் அதில் வந்து ஈடுபட்டார் அந்த காலத்தில் வைத்திய கல்வி படிக்க வர்றவங்களுக்கு வந்து ஸ்டைபண்ட் அதாவது உபகார சம்பளம் வந்து கொடுப்பாங்க அதனாலேயும் இவருக்கு வந்து இந்த தொழில் மேலே ஒரு சின்ன ஆசை அந்த உபகார சம்பளம் கிடைக்குதுன்றதுனாலே ஒரு சின்ன ஆசை வந்து வந்தது மேலே அக்காலத்தில் வந்து சர்க்கார் உத்தியோகம் கை மேலே இந்த படிப்பு படிச்சிட்டாவே சர்க்கார் உதயம் உடனே கிடச்சிரும் பத்தொம்பதாம் நூற்றாண்டு இறுதியில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்காரனோட சாஸ்திரம் அந்த அளவுக்கு ஒன்றும் அபிவிருத்தி அடையலை உளுத்து போன அந்த மெடீரியா மெடிக்காவும் சீமிலருந்து கொஞ்சமாக தழும்பி வழிந்த வைத்திய சாஸ்திரமும் இந்திய விதேசி வைத்தியசாலையில் அந்த ஒரு வடிகால் மாதிரி அப்படியே ஓடிட்டே இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா அந்த வைத்தியத்தை படித்து பாஸ் பண்ணுறதுக்கும் உத்தியோகம் பார்ப்பதற்கும் அவ்வளோவா சிரமம் இல்லாமல் இருந்தது மேலும் வெள்ளைக்காரர்கள் தங்கள் வைத்திய சாஸ்திரத்தை பிரச்சாரம் செய்வதிலே ஊக்கம் கொண்டு இருந்தாங்க அவங்களோட வைத்தியமெல்லாம் வந்து இங்கே நல்லா பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு உற்சாகமாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஸ்ரீ விஸ்வநாத பிள்ளை படித்து தேறி பணம் சம்பாதித்தது ஒரு பெரிய வசன காவியம் அதற்கெல்லாம் அந்த கதையில் இடம் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பிணமறுக்கும் தொழில் அவரை வந்து நாஸ்திகராக்கி விடலை அவருக்கு அந்த மெடீரியா மெடிக்காவில் எவ்வளோ அபார நம்பிக்கையோ அவ்வளவு நம்பிக்கை வந்து சைவ சித்தாந்த நூல்களிலும் உண்டு சிவஞான போத சிற்றுறையும் ஸ்டெதாஸ்கோப்பும் காலத்தில் அவர் கூடவே எப்பவுமே இருந்தது மேலும் பார்த்தீங்கன்னா அந்த தெருநீர் முதலிய புற சின்னங்களின் உபயோகத்தையும் அவர் நன்கு அறிந்தவர் ஏன்னால் அந்த காலத்தில் வந்து மத சின்னங்கள் அணியிறது வந்து ஒரு அவ்வளோ அடையாளமாக கருதப்பட்டது வெள்ளைக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களோட இத்தனை ஆண்டு அனுபவத்தில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருந்தாங்க இந்த மத விஷயம் மத சின்னங்கள் அணிகிறது இதுலெல்லாம் வந்து நம்ம தலையிடக்கூடாது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வெள்ளக்காரங்க நினச்சாங்க அதனாலே விஸ்வநாத பிள்ளையை பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளக்காரங்கிட்ட ஒரு சின்ன மரியாதை கிடைக்கும் அப்படின்றதுனாலே விவதி எடுத்து நல்லா நெத்தியில் பூசிப்பார் ஆனால் அவர் பொதுவாக ஒரு நல்ல மனுஷன்தான் நாலு பேர்கிட்ட நல்லா சுமமாக பேசி பழகக்கூடிய ஆள் தான் ஒரு மாதிரி எடுப்பு மாஜி சர்க்கார் உத்தியோகஸ்தன் அந்த மாதிரியெல்லாம் ஒரு மிடுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் பேசி பழகக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் நம்ம பிள்ளையவர்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசாலமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய கட்டுக்கோப்பில் தம் வருஷம் அப்படியே திருத்தியாகி லோகத்தில் அஷ்ட திக்கிலும் சென்று ஜெயக்குடி நாட்ட வேண்டும் அப்படின்னுலாம் ஒரு பெரிய ஆசையெல்லாம் அவருக்கு வந்து இல்லை அதனாலே அவர் வந்து நிறைய குழந்தை குட்டிகளெலாம் பெற்று அப்படி அப்படியெல்லாம் இல்லை அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஏகபுத்திரன் மிஸ்டர் கிருஷ்ணசாமி அவ்வளோதான் ஸ்ரீமதி விஸ்வநாத பிள்ளை அதாவது சாலாட்சியம்மாள் அம்மாள் தான் பேர் ஆனால் அவங்கள வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு சாலாட்சி அம்மாள் அப்படின்னு மாறிடுச்சு நிரந்தரமாக பிள்ளைவர்களின் சளித்து போன வைத்தியத்திற்கு மீறின வயிறு சம்பந்தமான வியாதி உடையவள் என்பதை மத்தியானத்தில் அவங்க அருந்தும் கேப்பை கஞ்சி நமக்கு காட்டுது விசாலாட்சி அம்மாள் பார்த்திங்கன்னா வேளாள அந்த காலத்து வேளாள குடும்பத்து நாகரிகத்து மோஸ்டர்களை அப்படியே பின்பற்றக்கூடியவங்க பின்கூசம் வச்சு கட்டி அந்த உடையும் கழுத்து காது நிறைய அணிகளும் மாட்டிக்கிட்டு வீடு நிறைஞ்சு அப்படியே காட்சி அளிக்கக்கூடியவங்க மிஸ்டர் கிருஷ்ணசாமி அதாவது பிள்ளை அவர்களோட பையன் என்ன பண்ணுறான்னா அப்பாவின் வற்புறுத்தலுக்காக பட்டணத்தில் போய் அவர் படித்த அதே வைத்திய படிப்பில் இவனும் படிக்கிறான் எப்படியாவது படித்து அப்பா மாதிரி அல்லது அப்பாவோட கொஞ்சம் மேலே சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவன் அங்கே முயற்சி இருக்கான் இது ஒரு பக்கம் அடுத்து நம்ம உயர்தெரு மருதப்ப மருத்துவர்கிட்ட வருவோம் அவரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா இதே ரீதியில் செல்லவில்லை அவரோட வாழ்க்கையில் வந்து நிறைய மேடு பள்ளங்கள் தலை நரைக்கும் வரை உழைப்பில் காய்ந்து போன கையை காசு பணத்தை நிறைய காணலை அனுபவத்தின் கொடூரமான அல்லது இன்பகரமான சாயை விழாத நம்பிக்கையும் நேசப்பான்மையும் நிறைந்த வாலிப பருவத்தில் குடிமகன் மருதப்பன் வந்து தூத்துக்குடியில் கொழும்புக்கு கப்பல் ஏறினார் திண்ணவேலி தாழ்த்தப்பட்ட வகுப்புகளிடையே கொழும்பு என்றால் இலங்கையின் ரப்பர் தேயிலை தோட்டங்கள் என்று தான் பொருள் ஆனால் உயர்ந்த வேளாள வகுப்புகளிடையே வேறு மாதிரியான அர்த்தம் கோட்டை பகுதி மண்டி வியாபாரம் அப்படின்னு அந்த அர்த்தம் வேற மருதப்பன் நம்பிக்கையும் மேற் சொன்ன விதத்தில் தான் அவன் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்றதுனால அவனோட நம்பிக்கை ரப்பர் தோட்டம்தான் நூறலை தோட்ட துறைகளுக்கும் உயர்தர தோட்ட உத்தியோகஸ்தர்களுக்கும் சவர தொழில் செய்து கை நிறைய கொடுத்த சம்பளம் உணவு இவற்றுடன் இடையிடையே இந்த தொல்லைப்படுத்திய மலைக்காய்ச்சலும் பெற்று கடைசியாக தன் முப்பதாவது வயதில் கொழும்பில் ஒரு சலூன் வைக்கிறாரு மரதப்பன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சலூன் தொழிலுக்கு அந்த அளவுக்கு போட்டி கிடையாது இந்தியக்காரர்கள்லாம் அவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அந்த சவர தொழில் நல்லா வளர்ந்தது எப்போதோ ஒரு முறை செய்த அவனுடைய இந்திய படையெடுப்பும் கல்யாணமும் அவன் வாழ்க்கையில் இடையிடையே நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம் சலூன் முயற்சியில் நல்ல பலன் ஏற்பட்டது சித்த வைத்திய சாஸ்திரத்தில் சிறிதளவு பயிற்சியும் பெற்றுக்கொள்ள அவனுக்கு வந்து கொஞ்சம் அவகாசமும் கிடைச்சிது இதனுடன் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை மருத்துவ குல அன்பர்களின் சர்ச்சைகளின் மூலஸ்தானமாக விளங்கும் இலங்கை தினசரி ஒன்றும் அவன் மனவிலாசத்திற்கு ரொம்ப உற்ற துணையாக இருந்தது அந்த தினசரி பத்திரிகை வந்து இலங்கை மருத்துவர்கிட்ட அவ்வளோ ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுத்திட்டே இருந்தது நம்ம மருத்துவ நாட்டம் ஐம்பதாவது வயதில் தாய்நாடு திரும்பும் இலங்கை குடியேற்ற விருதுகளுடன் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிய பொழுது கையில் ரொக்கமாக அஞ்சாயிரம் ரூபாய் மேற்கொண்டு அழகிய நம்பியாபுரத்தில் மூன்று கோட்டை நஞ்சையும் கொழும்பு சலூனில் வாரிசாக அவர் புத்திரனும் நியமித்து விட்டு வந்து வந்தார் இது வந்து மருத்துவனாருடைய கதை சரி நம்ம அழகிய நம்பியாபுரத்துக்கு வருவோம் அழகிய நம்பியாபுரத்திற்கு பஸ் வந்து விட்டதுங்க அழகிய நம்பியாபுரத்திற்கு பஸ் வந்து விட்டது என்பதற்கு சாட்சியாக ராஸ்தாவின் இடப்பக்கத்து புளிய மரத்தில் இருக்கும் எட்டாவது மைல்கள் அதற்கு பக்கத்தில் உள்ள வைரவன் பிள்ளை வெற்றிலை பாக்கு கடை நம்ம டாக்டர் விஸ்வநாத பிள்ளையின் நந்தவனம் என்ற புஞ்சை தோப்பின் மூங்கில் கேட்டு இவை எல்லாவற்றுக்கும் எதிர்ப்புறமாக இருக்கும் மருதப்ப மருத்துவரின் இரண்டடுக்கு காரை வீடு யாவும் பறைசாற்றினால் போல அறிவிக்கும் அந்த ராஸ்தாவில் பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து சொல்லும் ராஸ்தாவில் பார்த்திங்கன்னா இருபுறமும் நெருக்கமாக வளர்ந்த புளிய மரங்கள் இருக்குது பஸ் நிற்கும் ஸ்தானத்திற்கு அருகில் எப்போதோ ஒரு காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட சுமை தாங்கி கல் இருக்கிறது அதன் குறுக்குக்கள் ஸ்தானத்தை விட்டு கீழே விழுந்து எத்தனை காலம் ஆயிற்றும் பொதுவாக நம்மில் பலர் தம்மை எந்த ஹோதாவில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்களோ அதே உரிமையில் அதற்கு சுமை தாங்கி என்று பெயர் கிடைத்திருக்கிறது குறுக்குக்கள் சரிந்து போனாலும் அது சுமைதாங்கி கல் தான் இவ்வளோ நேரம் நம்ம விஸ்வநாத பிள்ளை பிள்ளை அந்த பஸ் வந்து நிற்கிற இடம் அந்த ராஸ்தா அங்கே இருக்கிற கடைகள் வீடு விஸ்வநாத பிள்ளை தோட்டத்தின் வாயில் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நேரம் வந்து நல்ல உச்சி வெயில் ஆனாலும் சாலையில் இம்மி கூட சூரிய வெளிச்சம் கிடையாது ஏன்னா அவ்வளோ புளிய மரங்கள் அடர்த்தியா இருக்குல்ல பல சரக்கு கடை பிள்ளை பட்டறையில் உட்கார்ந்து சுடலை மாடன் வில்லுப்பாட்டு புஸ்தகம் ஒன்றை ரசமாக உறக்க பாடியபடி கடை சாய்ப்பின் கீழ் துண்டை விரித்து முழங்காலை கட்டி உட்கார்ந்திருக்கும் இரண்டொரு அதாவது மரவர்களை மகிழ்வித்து கொண்டிருந்தார் இந்த தாம்பலத்தால் வாயில் எச்சில் ஊற்று நிறைய நிறைய இந்த வாசிப்புக்கு இடையூறு ஏற்படாதபடியும் கீழே உட்கார்ந்திருப்பவர் மீது சிறிதும் தெரிக்காதபடியும் அப்படி லாவகமாக தலையை வெளியே நீட்டி துப்பும்போது துப்புகின்ற அந்த எச்சில் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையின் சுவற்றின் மீது சுவற்றில் படாமல் இருப்பதற்கு ஒரு நீண்ட நாள் அனுபவம் மட்டும் போதாது அதற்கு ஒரு தனி திறமையும் வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு அப்படி பாட்டு பாடிக்கிட்டே அது பாட்டில் தாளம் தப்பாமல் தாம்புலத்தால் ஊறி வருகின்ற அந்த எச்சிலை அப்படி லாபமாக அப்படி துப்புவார் நம்ம சுப்பு பிள்ளை ஆனால் அவரோட அந்த தனித்திறமை இருக்குது பார்த்தீங்களா துப்புற திறமை இதை வந்து பாட்டு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் அந்த தேவமாரங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இந்த அவங்க வந்து இந்த தனித்திறமையை வந்து உணரவும் முடியாது உலகத்தில் பார்த்தீங்கன்னா புகழையும் பெருமையும் சமாதி கட்டி தானே வழிபடுறாங்க இந்த அழகிய நம்பியாபுரம் மரவர்களுக்கும் இந்த தத்துவ ரகசியம் தெரிந்திருந்தது என்றால் அவர்களை பற்றி மனிதர்கள் என்று நம்பிக்கை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது நம்ம சுப்பு பிள்ளை அப்படியே வில்லு வில்லுப்பாட்டு தொடர்ந்துட்டே இருந்தார் மலையாளம் போனின்னா ஏ சுடலை நீ மாறி வர போகிறதில்ல என்று அப்படியே இழுத்தார் சுடல நீ மலையாளம் பக்கம் போனால் திரும்பி வரமாட்டே அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் அவர் அப்படியே பாடிட்டே இருந்தார் அந்த பாட்டை கீழே உக்காந்து கேட்டுருந்தாங்களா ரெண்டு மரம் அதில் ஒருத்தன் ஆமாம்மாய்யா மலையாளத்தில் அந்த காலம் தொட்டே குரளி வேலைக்காரனுங்க இருந்திருக்கானுங்களா அப்படின்னு சொன்னான் அது சொன்னவும் பேர் பலவேச தேவன் என்ற ஒரு அனுபவம் இல்லாத ஒரு இளங் காலை பலவேசத்தோட அந்த முறுக்கேறிய சதை வந்து அவன் வேலை செய்யும்போது உருண்டு நெளியிறது சாப்பாடு இல்லாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கட்டுமஸ்தான அழகான உடல் கொண்டவன் அவன் யார் அப்படின்னா அந்த ஊரில் தலையாரி தேவனோட மகன் லே இன்னலே சொல்லுதே அந்த காலத்தில் தான் இந்த வித்தியெல்லாம் பரவலாம் சுடலையே சிமிலில் வச்சு அடைச்சிவிட்டானுன்னா பார்த்துக்கிட்டேன் என்றான் வேளாண்டி வேளாண்டி யார் அப்படின்னா அந்த அந்த பக்கத்தில் கொண்டுருந்தாரில்ல இன்னொரு மரவன் அவர் பேர் அவன் யார் அப்படின்னா ஒரு கொண்டையன் கோட்டை மரவர்களுக்குள்ள ஒரு கிளையது அந்த சாதியை சேந்திரன் அவருடைய வயது விவேகத்தை குறி வேண்டிய நரைத்தலை அவருக்கு ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்தது ஆனால் உடல் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவமற்ற இளங்காலையின் ஒரு கட்டு மாறாமல் அது இருந்தது வாரத்திற்கு நிலத்தை குத்திக்கெடுத்து அதில் ஜீவிக்க முயலும் ஒரு நம்பிக்கையின் அவதாரமான ஒரு தமிழ்நாட்டு விவசாயிகளில் ஒருவன் தான் நம்ம வேளாண்டி இடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டறிவாள் வச்சுருப்பான் அதனோடய உபயோகம் வந்து விறகு தரிப்பதற்கு மட்டுமல்ல அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க ஆனால் நானேஸ்தேன் பொய் சொல்வது மரக்குலத்தோருக்கு அடுக்காதுன்னு பழக்கத்திலும் அப்படியே நடப்பேன் இந்த இடையில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த இடை பேச்சை கேட்ட பிள்ளை கண்ணில் போட்டிருந்த அந்த பித்தளை கண்ணாடியை நெற்றிக்கு உயர்த்தி சிறு அண்ணாந்து பார்த்து அட்ட மாசத்தையும் அங்கேருந்து தான் வந்திருக்கு புராணத்திலே சொல்லியிருக்கானுங்களே என்று ஒரு போடு போட்டார் இப்படி விஷயங்களில் பிள்ளையின் தீர்ப்புக்கு அப் அப்பிலே கிடையாது ஏன்னா பெரும்பாலும் நம்பியாபுர வாசிகளில் பலர் அவரிடம்தான் குட்டுப்பட்டு சுவட்டி பாடம் கற்றிருக்கிறார்கள் அவர் தான் அந்த ஊரோடய வாத்தியர் பல வேஷமும் இதற்கு விதிவிலக்கு இல்லை அவனும் அவர்கிட்ட தான் குட்டுப்பட்டு பாடம் கற்றுக்கிட்டான் இப்போ அவன் கோணல் மானலாக கையெழுத்து போடுறதே அவரோட புண்ணியத்தில் தான் இது கடையில் நம்ம ஊரில் இருந்தானே கள்ளபெறான் பிள்ளை கட்டியில் போவான் அவன் வேலை மானத்தில் பாத்திர சாமான் விற்கிறன்னு தடுக்காட்டி ஐயோ என்ன ஆயிருக்கோம் நானே நேரில் கண்டானே அப்படின்னு இல்லாமல் ஒரு விஷயத்த சுபு பிள்ளை ஆரம்பித்தார் நம்ம வைத்தியர் வாளுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையை எதிர்வாடையை நோக்கி நிமித்தி அத்தியும் ஆட்டினார் சுபு பிள்ளை சம்பத்து காரணமாக ஜாதி வித்தியாச மனப்பான்மையை கொஞ்சம் தளர்த்தி அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு விதத்திலும் பட்டு கொள்ளாமல் வைத்திய வாழ் என்று மருதப்ப மருத்துவனாரை அழைப்பது சமீபத்திய ஒரு சம்பிரதாயம் அந்த ஊரில் ஆனால் அவர் வந்து ரொம்ப தாழ்ந்து ஜாதி ஆனால் வெளியில் போயிட்டு கொஞ்சம் நல்லா சம்பாரித்து ஊரில் கொஞ்சம் நல்லா மா ஊரில் வந்து அப்படியே வீடு சுற்று அப்படின்னு வந்து இருக்கிறதுனால அவரை வந்து அப்படியே வைத்தியவாழ் அப்படின்னு இவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கூப்பிட ஆரம்பித்தாங்க நம்ம வைத்தியவாழ் இந்த சந்தர்ப்பத்தில் வீட்டு மூட்டத்தில் ஏதோ பச்சிலையை வந்து ஸ்ஃபுடமிட்டு அப்படியே முகமெல்லாம் வேர்க்க வேர்க்க அதை ஊதி கருகி கொண்டிருந்தார் ஆனால் அவரோட காது வந்து பாம்பு காது இவங்க நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்து பிள்ளைவாள் என்ன சொல்லுதிங்க இந்த அங்கேருந்தே அவர் வந்து குரலை கொடுக்குறாரு ஒன்றும் இல்லை நம்ம கள்ள இருந்தானே அவனை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவனை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு கடையில் இருந்தபோலே இந்த சுப்பையா பிள்ளை மருத்துவரை பார்த்து சொல்கிறார் சரி மருத்துவர் செஞ்சிருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு உடம்பெல்லாம் நல்லா தொடச்சிக்கிட்டு வேட்டையை நல்லா உதறி கட்டிக்கிட்டு அவர் அங்கேருந்து சுப்பையா பிள்ளை கடையை நோக்கி அப்படியே நடந்து வர்றாரு மேற்கொண்டு அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் பகுதி ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ கதையோட பகுதி ரெண்டுக்கு போயிடும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் ஆரன் சத்தம் கேட்டது அது மோட்டார் அப்படின்னா பஸ்ஸுன்னு அர்த்தம் ஏது மணி ஒன்றாகிட்டது போல இருக்கே அந்த கேட்குது மெயில் பஸ் தானே என்ன பிள்ளைவா சாணம் பண்ணியாச்சா வாரியலா செல்லுமா அப்படின்னு சாய்ப்பு கம்பு பிடிச்சிக்கிட்டு அப்படியே வைத்தியர் வந்து சுபையா பிள்ளைக்கிட்ட கேட்குறாரு போகத்தான் இல்லையா ஐயா பல வேஷம் கடைய பார்த்துக்கிட மாட்டியா அப்படின்னு பஸ்ஸு வர திசையை பார்த்துக்கிட்டு சுப்பையா பிள்ளை சொல்கிறார் இந்த மெயில் பஸ் இருக்குது பார்த்தீங்களா இது மத்தியானம் ஒரு மணிக்கு இந்த அழகிய நம்பிய தாண்டி செல்வது ஒரு விசேஷமான ஒரு சம்பவங்க அது சுப்பையா பிள்ளைக்கு வந்து திருநெல்வேலி டவுன்லேருந்து இருந்து ஏதாவது சாமானலாம் வரும் அதே போல் இந்த டாக்டர் விஸ்வநாத பிள்ளை இருக்கார் இல்லையா அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சைவத்தின் உயர்வு ஆரிய சூழ்ச்சி இத்தியாதிகளில் நம்பிக்கை கொண்ட ஜஸ்டிஸ் கட்சி அங்கத்தினர் தான் ஆனாலும் அவருக்கு இந்து பத்திரிகை வரும் அவருக்கு வந்து இந்து பத்திரிகை அந்த பஸ்ஸில் தான் வரும் அவர் தொடர்ந்து இந்து பத்திரிகையை படிக்கக்கூடியவர் தான் சமய சமயங்களில் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ஸில் வரக்கூடிய தொலைதூர பிரியாணிகள் கூட அழகிய நம்பியாபுரத்தில் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அழகிய நம்பியாபுரத்தில் வந்து இறங்குவாங்க ரெண்டு ஒரு நிமிஷத்தில் பஸ் வந்து ஏக ஆர்ப்பாட்டமாக காய்ந்த சரவுகள்லாம் வாரி வாரி இறைச்சி இந்த சுமை தாங்கி முன்னாடி வந்து நிற்குது பஸ்ஸு டாப்பில் இருக்கிற அந்த கடை சரக்கு வந்து உருட்டி தள்ளுறதுக்காக கண்டக்டர் டாப்பில் ஏறி போனார் நம்ம டிரைவர் இருக்கார் இல்லையா அவர் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்டாக கதவு திறந்து இறங்கி ஒரு பீடி வந்து பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்பையா கடை பக்கத்தில் வந்து நிற்கிறார் இவ்வளோ நேரமாக அந்த பஸ்ஸுக்குள்ளார வாமன அவதாரம் எடுத்து கால்கள் வந்து சுருட்டி கிடந்த அந்த பிரியாணிகள் ஒன்று ரெண்டு பேர் அப்படியே கீழே இறங்கி ஆசவாசமாக நிற்கிறாங்க முன்புறம் ஷவரம் பண்ணி பின்புறம் பின்னலிட்டு ஈய வளையும் இழுத்து தோலோடு ஊசலாடும் காது இடையில் வேட்டியாக கட்டிய பழைய கிழிந்த கண்டாங்கி சேலை இக்கோலத்தில் இடுப்பில் சாணி கொடை ஏந்திய இரண்டொரு பறை சிறுமிகள் எட்டி நின்று இந்த கார் வினோதத்தை பார்த்தனர் கார் அப்படிங்கிறது வந்து பஸ் தான் மோட்டார் அப்படின்னாலும் பஸ் தான் கார் அப்படின்னாலேயும் பஸ் தான் இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்துச்சுங்க இந்த ரெண்டு சிறுமிகள் இந்த கடை சரக்கு மேலிருந்தபடியே இருந்த கண்டக்டர் சார் சூட் கேஸு பெட்ஷீட் எல்லாம் வாங்கிக்கிடுங்க என்று குரல் கொடுத்தார் டிரைவர் பக்கத்தில் இருக்கும் அந்த ஒன்னாம் கிளாஸில் இருந்து கையில் வதங்கி போன ஒரு பத்திரிகை ஒன்றை பிடித்து கொண்டு ஒரு மோஸ்தர் வாலிபன் நாசுக்காக அப்படி இறங்கி வந்தார் டிரைவர் பக்கத்தில் இருக்கும் கிளாஸ் அப்படின்னா அது ஃபஸ்ட் கிளாஸ் டிரைவர் பக்கத்தில் இருக்கிற சீட்டெல்லாம் அப்படின்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் அவனது சென்னை பிராட்வே ஃபேஷன் பிளேட் மூஞ்சியும் விதேசி மோஸ்தர் உடையும் யதாஸ்தானத்தை விட்டகின்ற ஒரு மூலவர் போன்ற ஒரு விசித்திரமான சோபையை வந்து அவனுக்கு அழிச்சிது அந்த காட்டு மிராண்டி ராஸ்தாவில் அந்த பழைய பசலி பஸ் எப்படியோ அப்படி லண்டனில் பழசானாலேயும் சென்னையில் நிகழ்காலமான அவனோட உடை மோஸ்டர் அந்த கிமு உலகத்தில் அவனை வருங்கால நாகரிகனாக காட்டியது எடே தெரச மாவனில் வந்திருக்காக என்று சொல்லிக்கொண்டே இந்த பழவேசம் இருக்கார் இல்லையா அவர் அந்த பெட்டியாக இருக்கிறதுக்காக அந்த பஸ் கிட்ட ஓடினான் இந்த மாஜி உத்தியோகஸ்தர் மகன்னாலே கிராமத்தில் ஒரு ஒரு அந்தஸ்து உண்டுல்ல அந்த மரியாதை அப்படியே காட்டிக்கிட்டு அந்த அப்படி அந்த மரியாதை காட்டிக்க அப்படி கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த கடையில் இருந்தவங்களாம் அப்படி அவனை பார்த்தாங்க ஆறுது அப்படின்னு பொதுவாக அப்படியே கேட்டுக்கிட்டே வேளாண்டி அப்படியே கையை தரையில் ஊனி எழுற மாதிரி அப்படியே முயற்சி பண்ணார் என்னப்பா என்ன தெரியலையா நம்ம மேலே வீட்டு தரசு பிள்ளை இருக்காரில்ல அவக மக மாராசு பிள்ளை அப்படின்னு அவன் சொல்ல என்னையா சௌக்கியமா அப்படின்னு கடை பட்டறையிலேருந்து அப்படியே விசாரித்தார் பிள்ளை வந்த மகாராசன் அவரை பார்த்து அப்படியே ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தார் என்ன விஷயமா சௌக்கியமா அங்கே பட்டணத்தில் மழை உண்டுமா ஐயா உடம்பு முந்தி பார்த்த மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுக்கிட்டு வேளாண்டியே அவன் பின்னாடியே அவன் பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனான் பீடியை ஒரு ரெண்டு தம் எழுத்துட்டு வெட்டில் கொண்டு நம்ம டிரைவர் வந்து சீட்டில் உட்காந்துக்கொண்டு வண்டி புறப்பட போது பயணிகள்லாம் ஏறிக்கிங்க அப்படின்ற ஒரு பாவத்தில் ஒரு ஆர்ன ஒன்று அடித்தார் கண்டக்டர் அப்போது தான் தனக்கு ஞாபகம் வந்த இந்து பத்திரிக்கை அவசர அவசரமாக கடைக்கு எடுத்துகிட்டு ஓடினார் நம்மளோட தேக உபாதிகளெல்லாம் நீக்கிக்கொள்ள அப்படியே கீழே இறங்கி ஆசுவாசமாக நின்றுருந்தாங்களே பிரியாணிகள்லாம் அவங்க அவசரவசமாக அப்படியே ஓடி வந்தாங்க அதில் ஒரு முஸ்லீம் நண்பர் பார்வைக்கு செயல் உள்ளவர் போல் ஒரு முகத்தில் ஒரு கலை இருந்தது அவர் வந்து இந்த காலியான முன் சீட்ருக்குல அதே பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு அவசரமாக அதில் குறி வச்சு ஓடி வந்தார் இவ்வளவு கூட்டத்தையும் ஒரு கவலை இல்லாமல் அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருந்த மருத்துவர் என்ன ஏது இப்படியே என்று முகம் மலர்ந்து ஒரு குசலம் விசாரித்தார் நம்ம மரக்காயர் செவிக்கு அவர் சீட்டை பிடிச்சி துண்டை போட்டு ஏறி உக்கார வரைக்கும் நம்ம மருத்துவர் என்ன கேட்டார்னு அவர் மண்டையில் ஏறலை ஏறி உட்காந்து கம்பியை பிடிச்சி தலையை வெளியே நீட்டி உடலை ஒரு மாதிரி முறுக்கிட்டு இருக்கையில் அப்படியே ஒரு பிரமா சரிஞ்சு வைத்திரவால் வர ஒரு அவசரம் ஒன் மினிட் அப்படின்னு மரக்காயர் வந்து வைத்திரவாலை கூப்பிடுறார் பஸ்ஸுக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருதப்ப மருத்துவனர் அப்படியே முகம் மலர்ந்து ஏது மரக்காய் வாள் எங்கே இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பஸ்ஸுக்கிட்ட ஓடி போயிட்டு நிற்கிறார் இல்லை நம்ம மம்மது கொழும்புக்கு போகிறான்ல டவுன் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வழி அனுப்பிட்டு வருதேன் நம்ம வாவனாக்கோனா இருக்கார்ல அவங்க அழைச்சிட்டு போகிறதா சொன்னாங்க அது இருக்கட்ட நமக்கு ஒரு லேகம் செஞ்சு தரதா சொன்னீங்கல்ல அதாக்கும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம்னுட்டு இம்பிடித்த நீங்கள் வண்டி விடுங்க சலாம் சலாம் அப்படின்னு அவசரவசமாக இவர் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிவிட்டு அவர் பேச இடம் கொடுக்காம அவரோட காரியத்தை முடிச்சிக்கிட்டார் மாப்பிள்ளை மார்க்கார் சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்கும்போது வண்டி அப்படியே பயங்கர பக்சோட கிளம்பி போச்சு மருத்துவரும் துண்டு வதறி தோளில் போட்டுக்கிட்டு அப்படியே பின்னாடி பல சரகு கிட்ட வந்து என்ன பிள்ளைவாள் வரையாளா அப்படின்னு கேட்டார் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் பேந்த பேந்த விழிச்சுட்டு இருந்தது பஸ்லேருந்து வந்து இறங்கினேன் அந்த அலங்கார பொம்மை அந்த பொம்மையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வேளாண்டி டேய் நான் சின்ன வயசு வீட்டுக்கு சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் நீ கடையை பார்த்துக்கல பலவசம் அப்படின்னு சொல்லிவிட்டு துண்டு எடுத்து தலையில் சும்மாட்டாக கட்டிக்கிட்டு அவங்க கொண்டு வந்த படுக்கை தோல்பட்டி எல்லாத்தையும் தலையில் வச்சுக்கிட்டு ஊர் பக்கம் நடக்க ஆரம்பித்தான் வேளாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டரும் பிள்ளையும் டாக்டர் விஸ்வநாதன் பிள்ளை தோட்டத்தோட மூங்கில் கதவை துறந்து அவங்க வந்து தோட்டத்துக்குள்ளார போய் மறைஞ்சிட்டாங்க சாலையில் முன்னே போல் உயிரற்ற அமைதி சொல்லி பொறுக்கும் சிறுமிகள் கூட அங்கே யாரும் இல்லை மறுபடியும் பழையபடி அங்கே வெறிச்சி ஒடி ஆகிப்போச்சு இது பகுதி ரெண்டு பகுதி மூணுக்கு போகும் டாக்டர் விஸ்வநாத பிள்ளையின் தோட்டம் வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கும் வேர்க்க விறுவிற்கு சுற்றி அலைவர்களுக்கெல்லாம் வேப்ப மத நேழம் எலுமிச்சங்காட்டு எலுமிச்சங்காட்டு மத்தியில் கட்டப்பட்டிருக்கின்ற சவுக்கையும் அது ஒரு பூலோக சொர்க்கம் மாதிரி சாப்பாட்டு நேரம் தவிர மற்ற எல்லா பொழுதுந்த பிள்ளை அவர்கள் வந்து அவன் மேற்கண்ட சிவாச்சார விஸ்வநாதன் பிள்ளை இருக்கார் இல்லையா அவர் கூட அப்படியே பேச பொழுது கழிச்சிட்ருப்பார் ரெண்டு பக்கமும் நந்தியாவட்டையும் அருளையும் செறிந்த பாதையில் நம்ம வைத்தியரும் சுப்பு பிள்ளையும் நடந்து போகிறாங்க நடந்து தோட்டத்துக்குள்ளார போகிறாங்க ஐயா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம சுப்பு பிள்ளை குரலை கொடுத்துட்டு நடந்து போகிறாரு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாய்வு நாற்காலையில் ஓய்வாக நம்ம விஸ்வநாத பிள்ளை இவங்கள பார்த்துக்கிட்டு படுத்துட்டுருக்காரு ஆ வாங்க வாங்க பிள்ளைவாள் வாங்க லீவுக்கு வர்றதா எழுதுன்னா எம்மாவேன் எங்கே வந்தானே தெரியல ஆ வந்திருக்காரு வந்திருக்காரு வேளாண்டி பையன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் ஆ இந்தாருங்க உங்கள் இந்த பேப்பர் கண்டக்டர் பையன் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு அவங்க மூணு பேரும் சாவகாசமாக பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம விஸ்வநாதன் பிள்ளை தோட்டத்தில் கமலை கிணறு குளிக்கிறதுக்கு ரொம்ப வசதியான இடம் அந்த கிணத்துலேருந்து கொஞ்சம் நீர் இழச்சி அங்கே இருக்கிற தொட்டியில் நிறைச்சிட்டு எவ்வளோ நேரம் ஒன்னா அந்த தொட்டியில் உட்காந்து குளிச்சிட்ருக்கலாம் வழக்கமாக சுப்பு பிள்ளையும் மருத்துவரும் அந்த தொட்டியில் உட்காந்து தான் குளிப்பாங்க சுப்பு பிள்ளை தலையில் துண்டை கட்டிக்கிட்டு அந்த தண்ணி அரைக்கிற கல்லில் காலை வச்சுட்டு அப்படியே நின்றுக்கிட்டு வேட்டி வரைஞ்சி கட்டிக்கிட்டு தண்ணி அரைக்கிற வேலையில் இறங்கினார் இந்த பக்கம் நம்ம மருத்துவர் பார்த்திங்கன்னா தொட்டியில் பாதி அளவுக்கு இருந்த தண்ணீரை திறந்து விட்டுட்டு தொட்டியை நல்லா கழுவிக்கிட்டு விஸ்வநாத கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தாரு ஐயா அவங்ககிட்ட ஒரு சமாசாரம் கேட்கலாம்னு நினச்சேன் நம்ம குளத்தடி வயக்கா இருக்குல்ல அதான் அந்த முக்குருணி வீச்சம் அது விலைக்கு வரதால ஊரில் பேச்சு ஊசலாடுது அதாங்க நம்ம பண்ணை பிள்ளைவாழ் வரப்புக்கு மேக்கால் இருக்குல்ல அந்த நில தாங்க நம்ம மூக்கையை பையன் அன்றைக்கி வந்தான் அந்த நிலம் அவனோட தான் ஒரு மாதிரி பேசுகிறான் வாங்கி போட்டால் நமது ஒரு வளைவாக அமைஞ்சு போகுதுன்னு நினச்சேன் நீங்கள் என்ன சொல்லுதீங்க அப்படின்னு மருத்துவர் கேட்டுட்டு இருக்கும்போது சுபு பிள்ளை ஒரு வாளியை தண்ணி தொட்டியில் விட்டுட்டு வாளியை மறுபடியும் கிணத்துல எறிகிட்டே அப்படியே நிமிர்ந்து வைத்தியரை பார்க்குறாரு வே உமக்கு எதிர்கையா அந்த பெரிய இடத்து பிள்ளா பிள்ளாம் அது பெரிய இடத்துக்கு அரியமில்ல மூக்கம் பயப்படுத பாட்டை பார்க்கலையா பன்னியார் வாழ் கண்ணில் வெள்ளை விட்டா ஆட்டுறாங்களே ஒருவேளை அது மேலே அவங்களுக்கு ஒரு கண் இருக்குமோ என்னமோ சவத்தை விட்டு தள்ளுவோம் என்னையா அவங்களுக்கு பணம் இருந்தால் அவங்களும் மட்டும் அவங்க பண்ணியாருன்னா கட்டி பறக்குதா அதுக்கெல்லாம் அஞ்சு நாள் நான் இல்லை நாளைக்கே முடிக்கிறேன் என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு படப்படுத்தார் நம்ம மருதை என்னமோ நான் சொல்லுதா சொன்னேன் உண்மை இஷ்டம் அப்படின்னு நம்ம சுப்பு பிள்ளை மூஞ்ச திருப்பிக்கிட்டார் அடுத்த பகுதி நாலு மேல் வானத்து சிவப்பு சோதியும் பகல் முழுவதும் அடங்கி கிடந்து மாலையில் பரபரவென்று ஓலை மடல்களில் சலசலக்கும் காற்றுத்தான் சூரியனின் வேலை முடிந்துவிட்டது அப்படின்னு குறிக்கின்றன குளக்கரைக்கு மேல் போகும் ராஸ்தாவில் முண்டாசு கட்டிக்கொண்டு கையில் இரண்டொரு பனை மடல்களை பிடித்த வண்ணம் நடந்து வருகிறார் நம்ம சுப்பு பிள்ளை குளத்துக்கு கீழிருந்து ராஸ்தாவுக்கு ஏறும் இரட்டை மாட்டு வண்டி தடத்தின் வழியாக வண்டிக்காரனுடைய தடபுடல் மிடுக்குடன் மாட்டு சலங்கைகள் கலந்து புரள குத்துக்கல்லில் சக்கரம் முரசும் சப்தத்துடன் ஒரு இரட்டை மாட்டு வண்டி மேட்டில் இருந்த ராஸ்தாவில் ஏறியது அந்த நேரம் மங்கி இருளானாலும் தொப்பலான் குரல் வந்து பன்னியார் வண்டி தான் அது அப்படின்னு நிச்சயப்படுத்தியது சாலையில் ஒதுங்கி நின்ற சுப்பையா பிள்ளை என்னன்னாச்சே இந்த இருட்டில் எங்கே போயிட்டு வரைய அப்படின்னு குரல் கொடுத்தார் வண்டியில் திட்டில் சாய்ந்திருந்த பன்னியார் சிதம்பரம் பிள்ளை எடே வண்டியை நிறுத்திக்கோ அப்படின்னு தொப்பலாங்கிட்டு உத்தரவிட வண்டி சிறிது தூரம் சென்று நின்றது பிள்ளை அவர்கள் உள்ளிருந்த செருப்பு ராஸ்தாவில் போட்டுவிட்டு மெதுவாக அதில் காலை வைத்து இறங்கினார் கீழே நத்தை மே நம்ம நாவண்ணா கோணாவோட மச்சனம் பிள்ளை ஆ அவங்க தான் அவங்களோட சம்சோரத்தோட உடம்பிறந்தால மருந்தூரில் கொடுத்துருந்தது அவ செல்லாகி போனா இன்றைக்கி பதினாறு போயிட்டு வரேன் ஓ மதினி போகலையோ அவள் வராமல் இருப்பாளா கூடத்தான் வந்தா அங்கே ஆள் சகாயம் ஒன்றும் இல்லை இருந்துட்டு வரேன்னா விட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ அவள் சும்மா தானே இருக்கா வயசு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டார் சூப்பு பிள்ளை வயசு அப்படி ஒன்றும் ஆகலை முப்பது முப்பது இருக்கும் அப்படின்னு பண்ணியார் பதில் சொன்னார் பிள்ளைங்க ஏதாவது உண்டுமோ சரி சரி அது இருக்கட்டும் ஆனாச்சி உங்கள்கிட்ட ஒரு சமாச்சாரம்லாம் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு அது தெரிவிக்காமல் இருந்தால் நியாயம் இல்லை அப்படியும் சுபு பிள்ளை நயமாக ராகத்தை இழுத்தார் பணத்துக்கு தான் ஏதோ அடி போடுறாரோ அப்படின்னு பயந்த பன்னையார் ஏது அன்னிட்டுமாச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே குளத்துக்குள்ளே கால் வச்சு இறங்க ஆரம்பித்தார் குளத்துக்கரையில் செருப்பை விட்டுட்டு தண்ணிக்குள்ளே இறங்கின பன்னையார் பலத்த உருமல்கள் ஓங்காரங்கள் முழுங்க கை கால் முகமெல்லாம் கழுவ ஆரம்பித்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மாலையில் தன்னுடைய பூஜை விவகாரங்கள்லாம் முடிவு கட்டின சுபைய பிள்ளை அந்த குளத்தங்களை இருக்கிற துணி துவைக்கிற ஒரு கல் மேலே உட்காந்துக்கிட்டு சரி அவர் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு காரியத்தை முடிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார் நம்ம பன்னையார் முகம் கை கால்லாம் கழுவி நல்லா தொடச்சிக்கிட்டு திருநீர்லாம் பூசிக்கிட்டு திருமுருகாற்று படையையும் திருவாசகத்தில் ரெண்டு ஒரு செய்யூட்களையும் செய்துட்டு ஷிவா அப்படின்னு ஒரு குரல் எழுப்பி கரையேறி மெதுவாக வந்தார் நம்ம சும்பு பிள்ளை அந்த கல் மேலே உட்காந்துக்கிட்டு மெதுவாக விஷயத்தை ஆரம்பிக்கிறார் நம்ம மருதப்பன் இருக்கான் இல்லையா பையன் கொழும்புல ரெண்டு காசு மண்ட மண்டகருவம் தலையை சுற்றி ஆடுது இன்றைக்கி வழக்கமாக விஸ்வநாதமுள்ள கிணத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது சொல்லுதான் பண்ணையை பண்ணுன்னா அவங்க மட்டோட ஊரெலாம் என்ன பண்ணையரோட பாவட்ட கட்டி பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கை பார்த்துவிட்டு தான் விடுவானா என்னத்த சொல்ல ஊரு போகிறப்போக்கு சரி பிள்ளவாள் விடு சவம் கொலைச்சா குழைச்சிட்டு போகுது அவர் இப்போ மருத்துவரில்ல அப்படித்தான் இருக்கும் அதுக்காக விவளவும் அப்படின்னு பண்ணையார் கொஞ்சம் சொல்லுல நழுவுற மாதிரி இருந்தது உங்கள் வயக்காட்டு பக்கம் மூக்குண்ணி வச்சும் இருக்குல்ல நம்ம மூக்கையும் பயன் நிலம் அதுக்கு தான் இம்பட்டோம் வாங்க போகிறோன்னு வீரியம் பேசுதான் எனது மூக்கையும் பயன் நிலமா எங்கிட்ட காலைல விழுந்து கஞ்சிட்டு போனால் அந்த நண்டிக்கட்ட நாய்க்கு உதவக்கூடாதுன்னு நாளில் விரட்டி விட்டேன் அவங்க காலையில் போய் விழுந்தானாக்கும் இருக்கும் அதில் என்ன வீராப்பு அப்படின்னு பண்ணையார் கொஞ்சம் பிடி கொடுத்தாரு உனக்கு எது அந்த நிலம் அதை வாங்குறதுல பன்னியார் பிள்ளை வாழ்க்கையில் சௌகரியம் அப்படின்னு நான் சொன்னேன் அவ்வளவு தான் இந்த ஊர் பிள்ளை மாதிரி அப்படி தானா எப்பவும் அடாபடியாம் அவங்ககிட்ட காரியம் நடக்காதாம்மா ஓ அப்படியா சேதி எல்லாம் தொப்பலாம் நாங்கள் நடந்து வர்றோம் வண்டி கொண்டு போய் போட்டு விட்டு இந்த ராத்திரியே மூக்கும் பயில கையோடு பிடிச்சா என்ன அண்ணாச்சி நம்ம வாங்குதாப்பில் காமிச்சிக்கப்படாது நம்ம விஸ்வநாதன் பிள்ளை பேர் ஒன்றா சொல்லலாம் அவர் வாங்குறாப்புல அது எதுக்கு கூட நாலு காசை வீசினா போகுது அந்த நாய்கிட்ட பொய் எதுக்கு இல்லைன்னாச்சே உங்களுக்கு தெரியாது நான் சொல்லுத கேளுங்க சரி ஒன்று பண்ணுங்க ராத்திரி கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு வாங்க விழாவியாக பேசுவோம் அப்படின்னு பண்ணையார் அவர் வழியை பார்த்துட்டு போக ஆரம்பித்தார் இதோடய பகுதி நாலு முடியுது பகுதி அஞ்சு அப்பா அம்மாக்கு உடம்பு என்ன அப்படியே இருக்கே நீங்கள் கவனிக்கிறதில் போல் இருக்கே அப்படின்னு நம்ம விஸ்வநாத பிள்ளைக்கிட்ட அவன் மகனா மகாராஜன் கேட்குறாரு அவர் இருந்த ஒரு அரிக்கன் லைட் மீது ஒரு விட்டில் வந்து மோதியது வெளிச்சம் கொஞ்சம் மங்களாகவே அந்த திரியை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்தார் விஸ்வநாத பிள்ளை நம்ம கையில் என்ன இருக்குது இருபது வருஷமாக கொடுக்காத மருந்தா அப்படின்னு மூக்கு கண்ணாடியை கழட்டிக்கிட்டு கண்ணை நிமிட்டிகிட்டு அவன் மகனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் பென்ஷன் வாங்கினதோட வைத்தியமும் உங்ககிட்ட பென்ஷன் வாங்கிட்டுதான் நீங்களே இப்படி பேசுனா பேசுறது என்ன உள்ளது தான் சொன்னேன் உடல் பலவீனம் பட்டு போச்சு எதை கொடுத்தாலும் தான் உடலோட ஒட்ட மாட்டேங்குத நான் ஒரு முறை பிரயோகம் பண்ணி பார்க்கட்டுமா இயற்கை வைத்தியம் முதல்ல கொஞ்சம் பட்னி கிடக்கணும் அப்போ ஒரு கிரைசிஸ் அதாவது வியாதி நிலையில் நெருக்கடி கவலைக்கிடமான நிலை ஏற்படும் அப்புறம் சிகிச்சை ஆரம்பித்தா பலம் உண்டு என்னடா நீ மெடிக்கல் ஸ்கூல் தானே படிக்கிற இயற்கை வைத்தியம் எங்கே வந்தது வீணாக காலத்தை கழிச்சி பெயிலாக போவாத அதுக்கும் தான் படிக்க செய்தேன் இந்த முறையில் எத்தனையோ பேருக்கு உடம்பு குணமாக இருக்குதே நானே செய்திருக்கனே சரி பாரு நானாக வேண்டாமுங்க இவங்க இப்படி இருக்கும்போது சவுகைக்கு வெளியில் செருப்பு சத்தம் கேட்டது அரிக்கின் விளக்கோட பன்னையார் வீட்டு வேலைக்காரன் தொப்பலான் வர்றத பார்க்குறாங்க அவன் பின்னாடியே சுப்பு பிள்ளையும் பண்ணையாரும் நடந்து வர்றாங்க அடா பண்ணையார்வாளா ஏது இந்த இரட்டில் இந்தா நாக்காலையில் உட்காரணும் சுப்பு பிள்ளை நீர் இந்த பெஞ்சில் இப்படி இருியாம் ஏது அகாலத்தில் அப்படின்னு ஒரு தடபுடல் காட்டி இழந்து நின்றார் நம்ம விஸ்வநாத பிள்ளை ஒரு விசேஷம்னா இப்படி வந்தேன் உங்களை எட்டி பார்த்துட்டு போகலாம்னு நினச்சேன் ஏது நம்ம மாப்பிள்ளை இப்போ வந்தாப்ல ராசாவா அப்படின்னு பண்ணியார் கேட்டார் மகாராஜனை மாப்பிள்ளை அப்படின்னு அழைக்கிறதுல அவருக்கு ஒரு பரம திருப்தி ஒன்று இருந்தது ஆமாம் கோடை அடைப்பு விடுமுறை மத்தியானம் தான் வந்தான் நீ தான் பிள்ளை கடையில் போய் ஒரு புகையில தடை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறதுக்காக தாம்பாளத்தில் வைச்சிருந்த அந்த வெத்தலை அடுக்க வந்து பன்னியார் முன்னாடி அப்படியே நீட்டினார் அப்படியே பவ்யமாக நீட்டினார் நம்ம விஸ்வநாதன் பிள்ளை ஐயா நான் அப்பவுமே கடையை அடைச்சிருந்தேன் அப்படின்னு சுப்பு பிள்ளை சொல்ல எனக்கு எந்த சிரமம் தடை போகலன்னா நமக்கு தான் ஆகாத அப்படின்னு பண்ணியார் சொல்ல வெளியே கடைக்கு போகிறதுக்காக அந்த மகாராஜன் கடையை அடைச்சி போட்டாங்கன்னு சொன்னதோன்னு அப்படியே பக்கத்தில் ஒரு தூணில் சாஞ்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டாப்பலாம் சவுக்கையிலே காற்று காணுமே ஊருக்குள்ளே பின்ன ஏன் வெந்து தீராது அண்ணாச்சு இந்த வருஷம் காய்ப்பு எப்படியே அப்படின்னு தலையை இருட்டில் நீட்டி எச்சில துப்பிக்கிட்டு நம்ம பண்ண சிதம்பரம் பிள்ளை நம்ம விஸ்வநாதன் பிள்ளைகிட்ட கேட்டாப்பில் காய்ப்பு என்ன பிரமாதம் ஒன்றும் இல்லை ஏதோ வீணாக காயறதுக்கு கிணத்து தண்ணி வேரடியெலாம் பாயுது இல்லை ஒரு பத்து முப்பது ரோசா கம்பு வச்சு தலைக்க வச்சா பிரயோஜனம் உண்டு ஒரு பயலை போட்டால் போகுது பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சிதம்பரம் பிள்ள ஆரம்பித்து அப்படியே சுப்பு பிள்ளைய பார்த்தாரு சுப்பு பிள்ளை வந்த வேலையை மெதுவாக ஆரம்பிக்கிறாரு பிள்ளைவால் உங்ககிட்ட ஒரு விஷயம் கலந்துட்டு போகலாம்னு வந்தேன் ஐயாவும் வந்தாக ஊர் விஷயம் தலை தெரிச்சு போய் அலையிறாங்க பல பயக இப்படி வாருங்க அப்படின்னு விஸ்வநாத பிள்ளையை கொஞ்சம் இருட்டு பக்கமாக கூட்டிகிட்டு போனார் சுப்பையா பிள்ளை ஆமாம் ஆமாம் சரிதான் வாங்கவும் பாடு கொடுக்குறவும் பாடு நமக்கு என்ன அப்படியா பிள்ளை வாழ்க்க இடையில வந்து விழுதா காரை விடு கட்டினா கண்ண வெஞ்சா போகும் அப்படியே அவங்க பேசுகிறது இடையிடையே வந்து நம்ம பண்ணியா இருக்காத விழுந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் நேரம் கழித்து விஸ்வநாத பிள்ளையும் சுப்பு பிள்ளையும் மறுபடியும் சவுக்கைக்குள்ளார ஏறி வராங்க என்ன அப்படின்னு ஒரு பண்ணையார் ஒரு சிரிப்பு சிரிச்சார் இதுக்கு நீங்கள் எதுக்கு வரணும் சொல்லிவிட்டால் நான் வரமாட்டேனா ராசா நீ வீட்டுக்கு போய் கண்ணாடி அலமாரியில் சாவி கொத்தை வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்தா அப்படியே அம்மைக்கு அந்த தானிக்கு கொடு எல்லாம் நாளையிலேருந்து உன் வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம விஸ்வநாதன் பிள்ளை சொல்லவே மகாராஜை மேல் ஏட்டி எடுத்து வதறி தோல் மேலே போட்டு அவன் வீட்டு பக்கம் நடக்க ஆரம்பித்தான் வீட்டில் உடம்புக்கு எப்படி இருக்குது தேவையில்லையா நம்ம மாப்பிள்ளை இன்னும் எத்தனை வருஷம் படிப்பான் கால காலத்தில் கல்யாணத்தை கல்யாணத்தை முடிச்சு போட வேண்டாமா நானும் அப்படி தான் நினச்சேன் அடுத்த வருஷத்தோட படிப்பு முடியுது வார தை மாதம் நடத்தி போடணும் உத்தியாசம் இந்த மூக்க பையன் இங்கே காணோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வர வழியை பார்த்தா நம்ம பிள்ளை சவத்து பையன் இப்போ வந்துடுவோம் ராத்திரி பத்திரத்தை எழுதி முடிச்சு விடுவோம் காலையில் டவுனுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி போடுது ஓஞ்ச அப்புறம் என் பேருக்கு பத்திரத்தை மாற்றிக்கலாம் அது அவளுக்கு தெரியாதா காரை முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பச்சையாக ஆசிரித்தார் சுபு பிள்ளை இதோட பகுதி அஞ்சு முடியுது பகுதி ஆறு நாலஞ்சு நாள் கழித்து ஒரு நாள் மத்தியானம் நல்ல உச்சி வெயில் முதுகு தோலை உரிச்சிக்கிட்டு இருந்தது வயல் காட்டு வரப்புகளில் படர்ந்து கிடக்கும் அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சில மூலிகைகளை வந்து கை நிறைய பிடுங்கி வச்சுக்கிட்டு கொலக்கரை மேலே போகும் ராஸ்தாவில் ஏறி மறுப்புறம் செங்கத்தாக இறங்கும் கல் இடுக்கிய சருகுகள் வழியாக இறங்கி மருத்துவ மருதப்பனார் பச்சை இலையை குளத்தில் போட்டு அலசிகிட்டு இருந்தார் தலையில் முண்டாசாக அணிஞ்சிருந்த துணி விலகி விலகி குனிஞ்சி வேலை செய்யறதுக்கு இடைஞ்சலாக இருந்ததுனால அது தலையிலேருந்து எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு மறுபடியும் குனிஞ்சு அந்த பச்சிலையெல்லாம் அலசிட்டு இருந்தார் வைத்தியரையா நம்ம திரசிற பிள்ளைவாள் அதான் நம்ம விஸ்வநாத பிள்ளைவாள் ராவா மூக்க நிலத்தை குத்திக்கிட்டு போயிட்டாங்களாம்ல அப்படியும் ஒரு குரல் மர கிளையிலேருந்து பக்கத்தில் இருந்த ஒரு மர கிளையிலேருந்து கேட்டது யாரா அப்படின்னு அண்ணாந்து பார்த்தா அந்த மரத்துக்கிளையிலிருந்து கீழே நிற்கிற ஆடுங்களுக்கு கூழை வெட்டி போட்டுக்கிட்டு நம்ம நம்ம வேளாண்டி உட்காண்ட்ருந்தார் ஊர் வெள்ளாளுமாரி கூடிக்கிட்டா என்ன ஆனைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும் பன்னையா பிள்ளைக்கு அந்த நிலம் வந்து தான் நிறைய நம் வாங்கினா ஒரே வளவாக போய்டும்னு நினச்சேன் சவத்துக்கு பிறந்த பைய பேச்சை தள்ளு ஆமாம் ஆமாம் இந்த மூக்கமைய கொழும்புகளெலாம் போயிட்டானா அந்த பையலுக்கு என்ன அவசரம் இப்படி அள்ளிக்கிட்டு போகிறதுக்கு ஆனால் மூதி தொலைஞ்சிட்டு போகுது அன்றைக்கி வந்து மூக்கால் அழுதானேன்னு பார்த்தேன் ஊரில் தேவாமார்னு பேர் வச்சுக்கிட்டு பூனையாட்டும் ஒண்டி கிடந்தா என்னத்தான் நடக்காது பிள்ளைமார்க்குன்னு தான் இந்த ஊரா அப்போ நாங்கள் போயிருந்தோம் லே என்னடா தொப்பலாம் என்ன அவசரம் இப்படியே அப்படின்னு மறுத்த ஒரு கத்த தலை தெறிக்க ஓடி வந்தால் நம்ம தொப்பலாம் நீ இங்கேயா இருக்கீங்க நம்ம விஸ்வநாத பிள்ளை சம்சாரம் தடைபடெல்லாம் கிடக்கு உங்களை செத்த சத்தம் காட்ட டவுன் பஸ்ஸு போய்ட்டா பார்த்தீங்களா அப்படின்னு பஸ்ஸு வர்ற திசையை வெறுக்க பார்த்துக்கிட்டு நம்ம தொப்பலாம் அவசர அவசரமாக பேசிக்கிட்டே இருந்தோம் அதுவும் அப்படியா காற்றை கட்டி போட முடியுமா என்னடா வேளாண்டி நான் இப்போ ஒரு செய்தி சொன்னேன் பார்த்தியா ம் பார்த்துக்கோ பார்த்துக்கோ ஈரம் சொட்டும் பச்சிலையும் முடிச்சு போட்டுக்கிட்டு குறுக்கு பாதை வழியாக ஊரை நோக்கி நடந்தார் நம்ம மருத்துவர் லே என்னடா தப்புலாம் நீ எங்கே போகிற நான் உரண்டியும் போகல பட்டண தேசமாக பெரிய டாக்டரை கூப்பிட டவுனுக்கு போகிறாவ என்னடா பஸ் வந்ததா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த மெட்ராஸ் மெருகெல்லாம் அப்படியே கலைஞ்சி போய் அப்படியே கவலையான முகத்தோடு மகாராஜன் அங்கேருந்து நடந்து வரான் எல்லா சும்மா ஒன்றும் காணலைங்க அப்படின்னா தொப்புலாம் பகுதி ஆறு முடியுது பகுதி ஏழு நேற்று இரவு பன்னெண்டு மணி சுமாருக்கு ஸ்ரீமதி விஸ்வநாத பிள்ளை அதாவது சாலாட்சி ஆட்சி இறந்து போனால் கிராமம்னா கேட்க வேணும் ஏழை வீட்டு சம்பிரதாயத்தை அப்போது பிடிச்சி ஒழியாது ஓயாது அழுகையும் கூச்சலும் வெளியே விஸ்வநாதன் பிள்ளை தலை குனிஞ்சி பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தார் மகாராஜன் தூணில் சாஞ்சி தலையை குனிஞ்சவனும் நேரத்தை நிமிட்டிகிட்டே இருந்தான் வெளிவெஞ்சில் நம்ம பன்னியார் சிதம்பரம் பிள்ளை அவரோட வயாத வெற்றிலை தும்சத்துடன் இந்த துஷ்டிக்கு வந்திருக்கிற எல்லாரோடையும் பேசிக்கிட்டோம் அந்த சிற்றாள்களையும் சுப்பு பிள்ளையும் வேலைக்கு ஏகிட்டேயும் உட்காண்ட்டுருந்தார் நம்ம சாலாட்சியின் தேகம் பலவீனப்பட்டு போயிருந்தாலும் நம்ம மகாராஜனோட இயற்கை வைத்தியம் அவங்க மேலே பிரயோகிக்கப்படாமல் இருந்திருந்தால் இவ்வளோ சீக்கிரம் விழுந்திருக்க மாட்டாங்க கிரைசிஸ் எதிர்பார்த்து பூர்வாங்க சிகிச்சை நடத்தினா மகாராஜன் வியாதியே அன்னத்வேஷமாக இருக்கும்போது இந்த பட்னி முறை உடலை ஒரே அடியாக தளர்த்து விட்டது ரெண்டே நாள் உபவாசம் நாடையும் அறகுறையாக போச்சு அந்த நிலையில் தான் மருதப்ப மருத்துவனர் அழைக்கப்பட்டார் கையை பிடிச்சி பார்த்துட்டு இன்னும் நாற்பத்தெட்டு நாழிகை கழித்து தான் எதுவும் சொல்ல முடியும் அது வரைக்கும் உடம்புல சூடு விடாமல் தவிட்டு வத்தனை கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட அபிப்பிராயம் சொல்லிவிட்டு அவர் வெளியே போயிட்டார் இரவு ஒரு எட்டு மணிக்கு நம்ம மகாராஜன் கூட்டிகிட்டு வந்த டாக்டர் கொடுத்த ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் ஒரு ஒரு மணி நேரம் அவங்கள வந்து கொஞ்சம் தெளிவாக வச்சிருந்தது அதுக்கு மேலே உயிர் தாங்கலை மகாராசனுக்கு எப்படியாவது பன்னையார் மகளை முடிச்சுட்டு செத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அம்மா அந்த இயக்கத்தோடவே முன்கூட்டியே போய் சேர்ந்துட்டாங்க எல்லாம் தொப்பலாம் என்னில் எங்கள் குடிமகனை காணலை போனேடே அப்படின்னு ஒரு அதட்டு போட்டார் நம்ம பண்ணையார் பிள்ளை குடிமகன் வீட்டில் தான் இருந்தார் இப்போ போது வந்துடுறேன்னு சொன்னார் அப்படின்னு தொப்பலாம் சொன்னான் என்னடா இன்னமாடா வரேன் ரெண்டு மணி ஆச்சே நீ போய் இன்னொருக்காய் பார்த்துட்டு வாடே அப்படின்னு இவர் சத்தம் போட்டார் ஒரு ரெண்டு பெரிய தென்னங்கட்டுகளை இழுத்து வந்து தொப்புன்னு போட்ட பலவேசம் மாடை சாமியை தானே கேட்கியே அவன் வைத்தியர் வீட்டு பக்கமாக போனதை கண்டேன் இல்லை நீ போய் அவனை கையோட கூட்டிகிட்டு வா நேரம் என்ன ஆகுது பாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பித்தார் பண்ணையாறுப்பில் ஆகட்டும் எசமா அப்படின்னு சொல்லிவிட்டு பலவேசம் வேக வேகமாக ஓட ஆரம்பித்தான் கால் மணி கழித்து தனியாகவே திரும்பி வந்தான் வேஷம் ஆனால் ஓடி வந்தான் எசமா நான் போனேன் யசமா வெளியில் மருதப்பறம் நின்றுட்டு இருந்தார் இனிமே குடிமகன் இந்த வேலைக்கு வரமாட்டான் அவன் தொழிலில் இல்லை இனிமேல் செய்ய முடியாதான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க மாடசாமி அப்படி சொன்னான் அப்படின்னு பண்ணியார் வேகமாக இழந்தார் இல்லை சும்மா மருதப்புர் மருதப்பர தான் சொன்னார் ஏ அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு வந்தானா நீ சாதி மரனாலே அப்படியே அலையில் ரெண்டு குத்து விட்டு தூக்கிட்டு வராமல் என்ன வேளாண்டி நீ என்ன சும்மா நிற்க ரெண்டு கிறுக்கு பின் பின்கட்டு மாற கட்டி கொண்டா முருக்தோலை உரிச்சு விட்றேன் அப்படின்னு கர்ஜித்தார் நம்ம பண்ணையார் சிதம்பரம் பிள்ளை இல்லைனாச்சி நாலு காசுக்கு பால் மாறான் போல இருக்கு விசிறி எரிஞ்சால் போகுது அப்படின்னு சமாதானத்துக்கு வந்தார் நம்ம விஸ்வநாத பிள்ளை உங்களுக்கு ஊர்வலமே தெரியாது அவட்ட பய காரியமாக தெரியலையே லே தொப்பலாம் நீ புளிய விளாட நல்லா பொடுசாக பார்த்து பறிச்சிட்டு அப்படின்னு மறுபடியும் கர்ஜித்தார் நம்ம ஒரு கால் மணி கூட இருக்கோம் சிதம்பரம் பிள்ளை சொன்னது அப்படியே விஸ்வநாதன் பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி நடந்தது தொண்டை வச்சு பின் கட்டுமாற மருதப்பனையும் மாடசாமியும் கட்டி கழுத்து பிடிச்சி நெண்டி தள்ளிக்கிட்டே வந்தான் வேளாண்டி அடி திருமணியா பாலர்வளை கொண்டு தலையை விடுவேன் நடல இன்னிலே முழிக்க அப்படின்னு அதிகாரமா மருதப்பனார் குடும்பமும் மாடசாமி குடும்பமும் ஓலம் விட்டு அழுதுட்டு அப்படியே அவங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு போயில அந்த தூணில் போட்டு கட்டல மாலசாமி ஒழுங்கா சோழியை பார்க்குறியா இன்னும் வேணுமா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு சிதம்பரம் பிள்ளை ஐயா அப்படின்னு முணுமுணுத்தான் மாடசாமி உள்ளே ஒப்பாரை வச்சு அழுதுட்டு இருந்த பொம்பளைங்கள்லாம் வெளியே நடக்கிற அந்த ரகலையெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க லே அந்த பிள்ளைய விளையாடுற எடுங்களேன் அப்படின்னு ஒன்று வாங்கி மாடசாமி பழைய பழைய பழையனு நாலடி விட்டார் சிதம்பரம் பிள்ளை அவன் ஓன்று கத்த ஆரம்பிச்சிட்டான் அவன் மனைவி போட்ட ஓலத்தால் எல்லாமே தூண்டி விட்ட விஷயம்னு எல்லாருக்குமே வெளியே தெரிஞ்சு போச்சு இல்ல மாறனா கொம்பா மலைச்சிருக்கு பிரிட்டிஷ் ராஜமா என்ன ரொம்ப உருக்குறீங்களே மனசனை கட்டி போட்டு தான் நியாயம் அநியாயம் இல்லையா இன்னைக்கு சிரிக்கிறவங்க நாளைக்கு வர்றதையும் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னாரு மருதப்பினார் தெரியலையே லே வேளாண்டி முழங்கால பேத்து கையில குடிடு அவனுக்கு கொடுக்குற கொடையில இவன் சங்க தூக்கணும் என்ன பாத்துட்டு நீங்க வேளாண்டி ஓ வேளாண்டி அந்த வேகத்திலே கையில இருந்த குறுந்தடியே ஊங்கி மருதனார் முழங்கால மேலே ஒரு போடு போட்டான் ஐயோ என்னை போட்டு கொள்றாங்களே ஊர்ல நியாயம் இல்லையா நீதி இல்லையா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டாரு வைத்தியர் விஸ்வநாதன் பிள்ளை ஓடி வந்து வேளாண்டி கையில் இருந்த குடுந் வேளாண்டி கையில் இருந்த குறுந்தடியை பிடுங்கிட்டு அனாச்சி பார்க்க சைக்கிளை காரியத்தை பார்த்து செய்யணும் சவத்து பையன் அவன் போகிறான் திட்டம் இப்படி இருந்தது இந்த பயல்களுக்கு இப்படி புத்தி போகுது அப்படின்னு பேச ஆரம்பித்தார் விஸ்வநாதன் பிள்ளை வேளாண்டி அடங்குற மாதிரி தெரியல என் கை எப்படி இருக்குன்னு பாடலை அப்படின்னு வேகமாக மருதப்பறவோட மூஞ்சியில் ஒரு குத்து விட்டான் அவருக்கு முன்னாடி இந்த ரெண்டு பல்லு அப்படியே கீழே விழுந்துருது இந்த ரத்தத்தை பார்த்தனே ரொம்ப பீதி ஆயிட்டான் மாணசாமி அவனே கண்ணில் அப்படியே மாலை மாலையாக தண்ணி கொட்டுது கை அப்படியே நடுங்க நடுங்க சங்கெடுத்து ஓங்காரமாக அப்படியே ஊத ஆரம்பிச்சிட்டான் லே செவத்தை அவுழ்த்து விடுங்களேன் இந்த தசையில் தலை வச்சு படுத்தா மார்கால் மார்கை வாங்கி விடுவேன் போய் நாயை அப்படின்னு மறுபடியும் ஆங்காரமாக கர்ஜித்தார் சிதம்பரம் பிள்ளை அவிழ்த்து விடப்பட்ட மருதப்புறம் அவர் மனைவி தாங்களா நொண்டி நொண்டி தூரத்தில் கொஞ்சம் தூரம் போய் ஒரு பிடி மண்ணை எடுத்து வானத்தில் எரிஞ்சிட்டு இப்படி சுட்டம் பண்ணால் போகணுண்டா என் வயிறாப்பில் போகணுண்டா அப்படின்னு ஏச்சி அழுது கூவிக்கிட்டே போனார் இந்த மாதிரி அப்படி இப்படிமா பிரேத சமஸ்காரம் முடிஞ்சு திரும்பவும் மணி வந்து நாளாகிட்டது மாலசாமி பையன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னா இந்த மருத்துப்பனார் முன்னாடி அவனுக்கு வந்து ஒரு சின்ன கடன் கொடுத்துருந்தார் அதை எப்பயே திருப்பி கொடு அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறபடி செய் அப்படின்னு அவருக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் பிள்ளையை சமாதானப்படுத்துகிற எல்லாம் சொன்னாங்க ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை போலீஸ் கிலேஸுன்னு எட்டு நான் வச்சுக்க அவன் தலை அவன் கழுத்தில் இருக்காது அப்படின்னு வேளாண்டி மூலயமா மருதப்பிற்கு ஒரு எச்சரிக்கை விட்டுகிட்டே இருந்தார் ஆனாலேயும் இந்த விஸ்வநாதன் பிள்ளைக்கு கொஞ்சம் பயம் உணர்ந்துருச்சு ஒரு பக்கம் மனைவி எழுந்தது ஒரு தெருக்கூத்து மாதிரி அவங்களோட கிரிகை எல்லாம் முடிஞ்சது உத்தியோக காலத்தில் சர்க்காரின் அதிகார எல்லையை வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது இதெல்லாம் சேர்த்து அவர் ரொம்பவே பீதி அடைஞ்சிட்ருந்தார் ஆனாலையும் சிதம்பரம் பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் பரஸ்பரமாக இருக்கும்போது விஸ்வநாதப்பள்ள தன் மகனோட திருமணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார் எப்படியாவது பண்ணியாரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சனும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார் சரி சரி வர தை எல்லாம் நல்லபடியாக முடிச்சுருவான் அப்படின்னு பன்னியாரை அந்த பேச்சும் அப்படியே முடிச்சு வச்சார் மருதப்பிற அன்னைக்கு வீட்டுக்கு போய் படுத்தவரு தான் மானத்தாலோ மனக்கொதிப்பாலோ அல்லது அடி பலத்தாலோ ஒரு வெளியே வர முடியல ரகசியமாக ரெண்டாம் பேருக்கு தெரியாமல் ஸ்ரீவாணிகுண்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிராதம் அனுப்பினார் அதை ஏற்க மறுத்து எச்சரித்தும் விரட்டப்பட்டார் போன ஆள் ஊரே திரண்டு இருக்கும்போது பணம் இருந்து என்ன பயன் போதாக்குறைக்கு தாழ்த்தப்பட்ட கிராமங்களில் அவமானகரமானது என்று கருதப்படும் ஒரு தொழிலை செய்யும் ஜாதி சில சமயம் ஊரே அழைத்து விட வேண்டும் என்ற நவும் சக கோபம் அவரை தகித்தது அடுத்த நிமிஷம் ஒரே மலைப்பு சம்பவம் செய்தி பாதியாகவும் வதந்தி முக்காலாகவும் அஸ்ஸு உசுன்னு பக்கத்தூரில் பரவ ஆரம்பித்தது அங்கிருந்த வேளாளர்களுக்கெல்லாம் நெஞ்சு அப்படியே விரிஞ்சிடுது சவத்து பயல்களை சரி கட்டி பாருங்க இல்லாட்டா அங்கே போல் மலையாள தமிட்டனை குடியாற்றி போடுவோம் அப்படி பல பேர் வந்து இலவசமாக சொல்லிட்டு போனாங்க நம்ம விஸ்வநாதபுரம் மகாராஜனுக்கு அழகிய நம்பபுரத்தில் இருப்பே கொள்ளலை எப்படியாவது சென்னைக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரே துடித்துடிப்பு அவனுக்கு இப்படி இருக்குதுல்ல ஒரு நாள் மருதை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஊரில் கிளம்பிது அது ஊர்க்காருக்கே அதிசயமாக இருந்தது அவரோட வீடு அடைச்சி பூட்டி இருந்தது எங்கே போனார் எப்படி போனார் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சிதம்பரம் பிள்ளை ஏதாவது காதலெல்லாம் போட்டுக்கல ஷவம் தன்னை பயந்துட்டு கொழும்புக்கு ஓடி இருக்கும் அப்படின்னு ஒரு திருப்தி தான் அவருக்கு இருந்தது விஸ்வநாத பிள்ளைக்கு இப்போது சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறது கூட வேப்பங்காய் மாதிரி கஷ்டது மகாராஜனே சமயங்களில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்பாவை தனியாக இங்கே விட்டுட்டு போகிறதா நம்ம கூட சென்னைக்கு வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நெனைப்பும் அவனுக்கு இருந்தது ஆனால் அந்த நிலம் அந்த சவுக்கு இதன் மேலெலாம் கொஞ்சம் மோகம் அதிகமாக இருந்ததுனால அவர்கள் சென்னைக்கு வர மறுத்துட்டார் பிள்ளையும் பண்ணையாரும் ரொம்ப அன்னோனிய மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே இப்போ பிரித்து பார்க்க முடியாது அப்படி ஒட்டிக்கிட்டாங்க நம்ம பண்ணையார் சிதம்பரம் பிள்ளையின் முரட்டு தைரியத்தில் விஸ்வநாத பிள்ளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அதே போல் டாக்டர் குருட்டு குழந்த தன்மையில் இவர் பண்ணையாருக்கு ஒரு முரடனின் பிரேமையும் இருந்தது டாக்டர் விஸ்வநாதன் பிள்ளை இந்த பண்ணையாரையும் இப்படி ஒட்டி உறவாடுறத வந்து சுப்பு பிள்ளைக்கு என்னவோ குறு குறு குறுன்னு இருந்தது அவருக்கு வந்து புது மாதிரியான ஒரு நினப்பு ஓடியது த இவ்வளோ கலோபரம் இவ்வளோ பிரச்சனைக்கு அந்த நிலம் தானே காரணம் தேவையில்லாமல் அவங்கள உள்ளே இழுத்து விட்டாங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சும்பு பிள்ளை நம்ம டாக்டரை விஸ்வநாதன் பிள்ளை அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எதார்த்தமாக ஏற்றி விட்றாரு சும்மா போட்டு போகிறார் அப்படியே கொஞ்சம் இந்த விஷ விதையை ஊன்றி விட்டோம்னா நமக்கு பின்னால் ஏதாவது அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்பு பிள்ளை நினைக்கிறார் ஆழமாக இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா சுப்பு பிள்ளையோட பொண்ணு இருக்கு இல்லையா இதை வந்து எப்படியாவது நம் மருத்துவர் விஸ்வநாதன் பிள்ளைக்கு ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு யோசனையும் அவர் மனசில் விளையாடிட்டுருக்கு மருத்துவர் விஸ்வநாதன் பிள்ளைக்கு நிறைய நிலபலம் இருக்குது தனி கட்டி ஆகிட்டார் மகாராஜனும் இங்கே இருக்க மாட்டான் எப்படியும் பண்ணையார் பிள்ளையை கட்டிக்கிட்டு சென்னைக்கு போயிடுவான் இவ்வளோ நிலபலம் நம்மளும் கையை கட்டிட்டு பின்னாடி எத்தனை நாளைக்கு செவங்க பார்த்துட்ருக்குறது நம்ம பிள்ளைய தனி கட்ட விஸ்வநாதன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆடலாம் அப்படின்ற ஒரு நினப்பு அவருக்கு சமயம் பார்த்து நம்ம டாக்டர் விஸ்வநாதன் பிள்ளை மனசில் ஒரு சின்ன ஆசைவதையை ஊன்றுறாரு ரொம்பலாம் அவசரப்படல அதே முளைச்சி வரட்டும் கணிஞ்சு வரட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் காத்திருக்கிறார் சமயம் வந்தால் அடுக்கலையிலே கட்ட வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பும் அவருக்கு இருக்குது விஸ்வநாதன் பிள்ளை மனைவியிருந்து பதினாறாம் நாள் விடியர் காலையில் ஒரு மூன்றரை மணி இருக்கும் முண்டிதமான தலையுடன் பஸ்ஸுக்கு எதிர்பார்த்து நம்ம மகாராஜன் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கான் கூடவே தகப்பனாரும் பண்ணைய பிள்ளையும் சுப்பைய பிள்ளையும் நிற்கிறாங்க பஸ் வந்து நின்னது இருட்டில் ஒருவர் இறங்கி போனார் மகாராஜன் ஏறினா சாமான்களும் ஏற்றப்பட்டது அப்புறம் வண்டி புறப்பட்டது போனதும் லெட்டர் போடு அப்படின்னு விஸ்வநாதம்புல பஸ்ஸு சத்தத்தோடு சேர்த்து கத்தினார் என்ன தரசல் பிள்ளையா யார் போகிறா பஸ்ஸில் அப்படின்னு ஒரு புதிய குரல் வந்து கேட்டது அந்த ஊராள் இறங்கி போனார்ல பஸ்ஸில் அவரு தான் நம்ம மரக்காயர் வாழ் மரக்காயர் வாழ் ஏது இப்படியே நம்ம பண்டையஹ்ராளை பார்க்க வந்த அண்ணே அங்கேயே நிற்கிறாங்களே நீங்கள் மூக்கங்கிட்ட வாங்கினீங்களாம்ல அந்த நிலத்தை எனக்கு முன்னாடியே அடமானம் வச்சுருந்தான் சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தேன் நம்ம வைத்தியர்வாளும் அவங்க பொஞ்சாதியும் நேற்று தான் இஸ்லாமத்தை தழுவுதாங்க நமக்கு கொழும்புல கடை இருக்குல்ல அங்கே மனசராக இருக்க இந்த பஸ்ஸில் தான் ரெண்டு பேரும் கொழும்புக்கு கிளம்புறாங்க அப்படின்னு மரக்காயர் சொல்கிறாரு பன்னையார் வாழ்க்கு மூஞ்சில் மாதிரி இருந்தது அதான் கோர்ட் இருக்குல்ல நடத்தி பார்ப்போம் அப்படின்னு சத்தம் போட்டு இது இது என்னடா புது கதை அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே போட்டுக்கிட்டு நடந்து போகிறார் இங்கேயே இந்த கதை வந்து முடியுது இந்த கதையை நினச்சி பாருங்கள் அப்பட்டமாக எழுதப்பட்ட ஒரு கிராமத்தில் நிகழக்கூடிய ஒரு சுயநலம் சார்ந்த சாதி சார்ந்த காழ்ப்புக்கள் சார்ந்த வாழ்க்கை அப்பட்டமாக எழுதப்பட்ட ஒரு கதை அந்த காலத்தில் இதுக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகள் வந்திருக்கலாம் ஆனால் இந்த கதை இப்போ வெளியாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வெளிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கவே முடியல இது புதுமைப்புத்தன்மை எழுதிய மிக மிக முக்கியமான கதையாக கருதப்படுகிறது கதையின் பெயரே நாசிக்கார கும்பல் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி நண்பர்களே இன்னொரு கதையோடு நம்ம மறுபடியும் சந்திப்போம் இது சே சிவக்குமார்